பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 900,000 மேற்பட்ட மாணவர்கள் பத்தாம் வகுப்பை எழுதினார்கள். இதில் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் பிற்பகலில் வெளியாகக்கூடிய நிலையில் தற்பொழுது 10 வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மட்டும் வெளியாகி இருக்கின்றன. இதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய www.dge1.tn.nic.in உள்ளிட்ட அந்த இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் சென்று தெரிந்து கொள்ளலாம். www.tnresults.nic.in என்ற அந்த இணையதளத்திலும் மாணவர்கள் தங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். 10 வகுப்பு தேர்வை பொறுத்தவரைக்கும் அதை எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை விவரங்களும் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. அந்த வகையில் தேர்ச்சி விகிதம் என்ன என்பது சார்ந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. இதில் அதற்கான அந்த ஆவணத்தை கொடுத்த பிறகு எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். தற்போதைக்கு தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியீடு நிகழ்ந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை 976,089. அதில் தேர்வில் பங்கேற்காதவர்கள் போக மீதம் எவ்வளவு பேர் இந்த தேர்வை எழுதினார்கள் என்பது குறித்த அந்த விவரம் என்பது முடிவுகளுக்கான அந்த ஆவணங்கள் வெளியாகும் போது வெளியிடப்படும். தற்போதைக்கு இந்த தேர்வு முடிவுகளுக்கு அவற்றை தெரிந்து கொள்வதற்காக மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பள்ளிகளில் வந்து மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய தகவல் மையங்களிலும் மாணவர்கள் தங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்கும் போது அவர்கள் வழங்கிய கைபேசி எண்ணிற்கு அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கும். அதில் எந்தெந்த பாடத்தில் எவ்வளவு மதிப்பெண் என்பது குறித்த விவரமும் வெளியாகியிருக்கும். ஒட்டுமொத்தமாக மொத்த மதிப்பெண் எவ்வளவு என்பது சார்ந்த விவரங்களும் அந்த குறுஞ்செய்தியில் அனுப்பப்பட்டிருக்கும். தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், இப்போ தேர்வு முடிவுகளை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் தான் வெளியாக இருக்கிறதா, தேர்ச்சி விகிதம் எப்போது தெரிய வரும்?